ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கஸ்டமர் சர்வீஸ் குழப்பங்கள். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு அந்த கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறதா சொல்லி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இங்கே ரெண்டு பேரை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்ன்ற மாதிரி ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து கிராமத்தில் இருக்க ஒரு ஆள். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது கடைசியாக சொல்கிறேன். ஏன் அந்த வில்லேஜ் காயும் நம்ம ஒரு சிட்டியில் இருக்க ஒரு ஆளையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹலோ சார், வணக்கம். நாங்கள் இந்த கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார், என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? கார்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு ஒதுக்க முடியுமா ப்ளீஸ்? ஹலோ சார், இந்த கொரோனா வைரஸ் டைம் போயிட்டுருக்கு இல்லையா, இதில் உங்கள் கார்டு பிளாக் ஆகிருக்கும். நிறைய பேர் கார்டு பிளாக் ஆகிருக்கும், அதுலேயே உங்கள் கார்டும் பிளாக் ஆகிருக்கும். அது இப்போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். உங்கள் கார்டு பற்றி டீட்டெயில்ஸு கொஞ்சம் வேணும், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் சார், என்ன சார் சொல்கிறீங்க, பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களே சார். சார் நான் அப்புறம் எப்படி சார் பணம் எடுப்பேன்? வீட்டில் எல்லாம் என்ன நம்பி தான் சார் இருக்காங்க. நான் தான் சார் வேலைக்கு போய் அவங்க சோர் போடணும். சார் சார் பார்த்து எப்படியாவது பிளாக் எடுத்து விட்ருங்க சார். இதுதான் சொல்லுதும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் கார்டில் இருக்கிற நம்பர் அப்படியே எங்களுக்கு சொல்லுதும். அந்த நம்பரே நான் எடுத்துக்கிறேன். அந்த நம்பரை எடுத்துட்டு நான் உங்களது அன்பிளாக் பண்ணி விடுது. சரியா? எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும். உங்கள் கார்டு நம்பரு, அந்த எக்ஸ்பைரி டேட்டு, பின்னாடி சிவிவி நம்பரு, அப்புறம் உங்கள் பேர் எப்படி இருக்குது, அதெல்லாம் எல்லாம் அப்படியே சொல்லிவிடுவோம். சரிங்களா? அது சொன்னால் தான் என்னால் அன்பிளாக்கு பண்ண முடியும். சரியா? இந்த நம்பரா சார்? சார் எனக்கு என்ன நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் சார், பிளாக்கை மட்டும் எடுத்து விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம் சார். யோ, பர்ஸ் எங்கே வச்சேன்? ஆ சார், நோட் பண்ணிக்கோங்க சார். இது 1 2 3 4 5 6 7 0 3 4 4 2 6 4 2 5 5 6 7. அரே, நான் இந்த பேவுக்கு 17 நம்பர் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு அது 5 இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹலோ பேவ் சார், அந்த கடைசி நம்பரும் 7 அப்படி தானே? 7 தானே? அது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். 7 தான் சார், லாஸ்ட் நம்பர் 7 தான். அரே பேவுக்கூஃப், எல்லா நம்பரும் கேட்டால் சொல்லுது, இது என்ன பண்ணுன்னு தெரியல. இவ்வளோ டீட்டெயில்ஸும் சொல்லுது கேட்ட உடனே. பேசாமல் சொத்தை எழுதி வாங்கிடலாம் போல இது. தேங்க்ஸு, ரொம்ப தேங்க்ஸு. இப்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை பத்திரமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஐயோ, என்ன அக்கௌண்ட்லேருந்து 75,000 ரூபா போயிருக்கு. ஐயோ அடப்பாவி, ஃபோன் பண்ணவன் ஏமாத்திட்டானோ. ஐயோ, அவனுக்கு அவன் கேட்டான்னு சொல்லி எல்லா நம்பரையும் கொடுத்தனே, பார்த்தா இப்படி என் காசெல்லாம் அடிச்சிட்டானே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் தெரியாதவன் நம்பர் கேட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போக தான் செய்யும். ஸோ பி கேர்ஃபுல். விவசாயி, எங்கள் விவசாயி. நான் ஃபோன் அடிக்குது. ஹலோ, சொல்லுங்கள் சார், என்ன விஷயமா கால் பண்ணுறீங்க? எப்பயுமே லோன் கேட்டு தான் கால் பண்ணுவீங்க, இப்போ என்ன புதுசாக இருக்குது? இருங்க சார், ரொம்ப நாள் இன்னும் கால் வலிக்குது, நாங்கள் போய் உக்காந்துக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஹலோ சார், வணக்கம். நாங்கள் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் நிறைய கார்டு வச்சுருக்கீங்கோ இல்லையா, அந்த கார்டை பற்றி கொஞ்சம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு ஒதுக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரே டைலாக் தான், எப்படி ஏமாறாங்க மட்டும் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்காரன் பேசுனா 1000 கேள்வி கேட்குறானுங்க. இப்போ வெளிநாட்டுக்காரன் இந்த மாதிரி நார்த் இந்தியக்காரன்லாம் பேசுனாங்கன்னா கம்முனுக்கிறானுங்க. அதனால இப்படி பேசுறது. ஹலோ சார், இருக்கீங்களா? கொஞ்சம் பாருங்கோ சார். நிம்பல் கார்டு வச்சுருக்கீங்கோ இல்லையா, அந்த கார்டிலே பிளாக் ஆகிருக்கும். இந்த கொரோனா வைரஸ் டைமில் நிறைய பேரோட கார்டு பிளாக் ஆகிடுச்சு, அதில் உங்கள் கார்டு நான் பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இப்போது கால் பண்ணுது. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அதை அன்பிளாக் பண்ணி விடுது, இல்லைன்னா நீங்கள் பணம் எடுக்க முடியாது. அப்படியா சார்? எங்கே எனக்கு சரியாக தெரியாது. கவர்மெண்ட்லேருந்து 2-3 கார்டு கொடுத்துருக்காங்க,
அதுவும் வந்து கிரெடிட் கார்டும் கிடையாது, அது டெபிட் கார்டு தான். பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எது பிளாக் ஆகிருக்கு, எந்த கார்டுன்னு நீங்கள் கொஞ்சம் எந்த கார்டுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ அதே தான் சார், நானும் அதான் சொல்லுது. உங்களது ஒரு கார்டு பிளாக்காக இருக்குது, அந்த கார்டை பற்றி டீட்டெயில்ஸ் நம்பரும் கொடுங்கோ, நம்பரும் கொடுங்கோ, சிவிவி நம்பர் கொடுங்கோ, உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை பார்த்து சொல்லுங்கோ, அப்புறம் எக்ஸ்பைரி டேட் இதை சொல்லுங்கோ. இதை சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களே அன்லாக் பண்ணி விடுது. சீக்கிரம் பண்ணுங்கோ சார், நான் இன்னொரு காலுக்கு பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதே தான் சார் நாங்களும் கேட்குறோம். எங்கிட்ட மூணு கார்டு இருக்குது, நீங்கள் எந்த கார்டு பிளாக் ஆகிருக்கீங்கன்னு, எந்த கார்டு பிளாக் ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த நம்பரை பார்த்து கொடுப்பேன். நீங்கள் எந்த கார்டுனே சொல்லாமல் நான் எந்த நம்பரை கொடுக்கறது, எந்த கார்டுன்னு கரெக்டாக சொல்லுங்க சார். அதுதான் சார் நானும் சொல்லுது, உங்கள் கார்டு பிளாக் ஆகிருச்சு, அந்த கார்டு பிளாக் ஆகிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு நான் சொல்கிறேன். உங்களால் பைசா எடுக்க முடியாதும் சார். நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் கார்டு நம்பரே எனக்கு கொடுங்க, அதை நான் வச்சு அன்பிளாக்கு பண்ணி விடுது. சரியா, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை. நீங்கள் சரியாகவே சொல்ல மாட்றீங்க. ஃபஸ்ட்டு எந்த பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் சொல்ல மாட்றீங்க. உங்களை பார்த்தா எனக்கு லைட்டாக சந்தேகமாகுது. நீங்கள் கார்டு கார்டுன்றே சொல்லுங்கள், எந்த கார்டுன்னு சொல்ல மாட்றீங்க. பெசாமல் சீட் ஆடுற கார்டு இருக்குது வீட்டில், எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டா அதான் எந்த கார்டுன்னு சொல்ல மாட்றீங்க. நீங்கள் பெசாமல் ஏதாவது விவரம் தெரிஞ்ச ஏதாவது மேனேஜர் இருந்தால் கொடுங்க ஃபோனை, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ சார், உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு வந்து ஏபி பேங்க்குது கார்டு இருக்குது இல்லையா, அந்த பேங்க்கு கார்டு பிளாக்காக இருக்கும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறோம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து நம்பரே சொல்லுங்கோ. அந்த நம்பரே பார்த்துட்டு நான் இங்கே அன்பிளாக் பண்ணி விடுது. நான் தான் இங்கே மேனேஜரும், எனக்கு மேலே யாரும் இல்லை. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ ப்ளீஸ். மன்னிக்கணும் சார், அந்த கார்டு என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேங்க் கார்டு, ஏபிசிடி பேங்க்கு கார்டில் தான் என்கிட்ட நம்பர் இருக்குது. நீங்கள் சொல்கிறது இல்லை. அது சார், நானும் அந்த பேங்க்கு தான் சார் சொன்னேன், தெரியாமல் வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன். ஏபிசிடி பேங்க்கு கார்டு தான், அந்த கார்டு நம்பரும் கொஞ்சம் சொல்லுங்கோ, உடனே சொல்லுங்கோ, நான் அன்பிளாக் பண்ணும் சார். சீக்கிரம் சார் சீக்கிரம், டைம் இல்லை சார் என்கிட்ட. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வந்து பார்த்தா நான் ஏதோ ஒரு கார்டை பற்றி சொன்னோன்னே அந்த கார்டு தான் அந்த கார்டு தான்றீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியில்லையே. அப்படியே இருந்தாலும் வரதுக்கு முன்னாடி எங்கள் பேங்க்காரங்களாம் சொல்லியிருக்காங்களே, யார்கிட்டேயும் இந்த பின் நம்பரு அதெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு. நீங்கள் இப்படி கேட்குறீங்க, இதொன்றும் சரியாக தொகுதியே. என்ன கதை இது? ஹலோ சார், நம்மளது எல்லா கார்டும் நம்மளது தான் சார். இங்கேருந்து தான் போடுது, இங்கேருந்து தான் கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் எல்லா கார்டும் இங்கேருந்து தான் போகுது. நீங்கள் வந்து அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கோ. ஏபிஏபி கார்டாக இருந்தால்னா, ஏபிசிடி கார்டாக இருந்தானா, எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. நான் எல்லாத்துக்கும் தான் மேனேஜரும். நீங்கள் உங்கள் நம்பரை சொல்லுங்கோ, அந்த கார்டு நம்பரை சொல்லுங்கோ, நான் உடனே போட்டுக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்கள் சார் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் சீக்கிரம் சொல்லுடாப்பா, நான் எடுத்துக்கணும், என்ன ராஜஸ்தானுக்கு போகணும், ஏன் இப்படி பண்ணுறேன். ஐயோ இந்த பையன் சார், கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ சார். சரி அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், எப்பயுமே எங்கள் கார்டுக்குன்னா பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் கார்டோட நம்பரு அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் பைசா எடுக்க முடியாது. எந்த பேங்க்லேருந்தும் உங்களுக்கு இந்த இதை பற்றி உங்களுக்கு மெசேஜும் வராது, ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா, நீங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்க, அந்த நம்பரு எனக்கு கொடுங்கோ, இல்லைன்னா உங்களது பிளாக் ஆகிடும், உங்களது காசு எடுக்க முடியாது. என்ன தான் எடுக்க முடியாது போல இருக்கே. நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கோ, எடுக்க முடியலன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் உங்களுக்கும் தான். ஏய் உட்டாளங்கடி கிரிகிரி, கெட்டுப்போன வடகிரி, ஏண்டா பணத்தை எடுக்க முடியாமல் நான் கஷ்டப்பட போகிறேன்னா, என்கிட்டேருந்து பணத்தை அடிக்க முடியாமல் நீ கஷ்டப்பட போறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. ஏண்டா இந்த மாதிரி ஏமாத்தினா நான் நம்பரை கொடுத்துட்டு நான் என்ன சொம்பையா, என் நம்பரை கொடுத்துட்டு காசை பறி குடிக்கிறதுக்கே. ஏ பாரு, படித்தவனை கூட ஈஸியாக ஏமாற்றலாம், படிக்காதவனை ஏமாற்றவே முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எல்லா படித்தவனும் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவன் முட்டாளும் கிடையாது. ஓகேவா? வேலையப்பா. அரே பைத்தியக்கார், இவனை நம்ம ஏமாத்த முடியலையே. எல்லாரும் நம்ம பைத்தியக்கார ஆக்கணும், நம்மளே இவன் பைத்தியக்கார ஆக்கிட்டானே. படித்தவனை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டோம், ஆனால் இந்த படிக்காத விவசாயியை ஏமாற்ற முடியல. ஏன், சரி வேறு வழி இல்லை. இவங்க எல்லோரும் இப்படி முழிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கே போய் சேர வேண்டியது தான். நம்மளால் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏமாற்ற சம்பாதிக்க முடியாது போல இருக்கும். ஓகே, நானும் சென்னையை விட்டு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ நாங்கள் ஏன் எடுத்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபுத்திசாலிங்க சில பேர் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசி இந்த மாதிரி விஷயத்தில் ஈஸியாக மாட்டிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே புத்திசாலிங்க. ஸோ அவங்கள ஏமாத்துறதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க யோசித்து தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு ஃபோன் காலோ இல்லை யாரோ ஒரு விஷயம் சொல்லும்போது அதை அலசி ஆராய்ஞ்சு தான் பண்ணுவாங்க. நம்மளும் அதுபோல் நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம், அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போது நிறைய ஃபோன் கால்ஸு நிறைய மெசேஜஸ்லாம் வரும், நீங்கள் 1 கோடி வின் பண்ணிட்டீங்க, 10,000 கோடி வின் பண்ணிட்டீங்க, 1,00,000 கோடி வின் பண்ணிட்டீங்க மெசேஜ்லாம் பண்ணுவாங்க, உங்கள் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாவே நம்மளை ஈஸியாக ஹேக் பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க நம்ம அக்கௌண்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.